கல்ஃப் டெக் அண்ட் நியூஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா நாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் எந்த நேரத்திலும் எவ்வித தடங்களும் இன்றி தங்களது ரெசிடென்சி தொடர்பான சேவையை பெற பிரத்யேக சேவைக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையானது ஜூலை 7 முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கிடைக்கும் என்று ரெசிடென்ஸ் மற்றும் வெளியுறவு துறைகளுக்கான பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இலங்கை செல்லும் பயணிகளுக்கு இலங்கை அரசானது தற்காலிக தடை அறிவித்துள்ளது. இந்த தடையானது ஜூலை 1 முதல் ஜூலை 13 வரை 2 நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பின் காரணமாக இந்தியாவில் கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்த சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகள் தற்போது வரை துவங்கப்படவில்லை. இந்நிலையில் சர்வதேச விமான சேவைக்கான தடையினை மேலும் 1 நீடிப்பதாக இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. 40 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கொரோனா 2 தடுப்பூசி 2 செலுத்தப்படும் என சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வரும் ஜூலை 20 செவ்வாய்க்கிழமை அன்று பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் ஈதுல் அல்ஹாவின் முதல் நாளாக இருக்கக்கூடும் என்று சர்வதேச வானியல் மையம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் எரிபொருள் விலைக்குழு அமைச்சகம் ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலை பட்டியலை அறிவித்திருந்தது. அதன்படி ஜூன் மாதத்தை ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்திற்கான விலையானது சற்று அதிகரித்திருப்பதாகவும் இந்த குழு தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கான தடுப்பூசியினை தற்போது கர்ப்பிணி பெண்களுக்கும் போட துவங்கியுள்ளதாக துபாய் சுகாதார ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி துபாய் முழுவதும் உள்ள அனைத்து DHEA தடுப்பூசி மையங்களும் நேற்று முதல் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசியினை வழங்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாத்ரீகர்கள் டெல்லர் சேவைகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு ஹஜ் ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்தலாம் என ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது. சமூக காப்பீட்டு திட்டத்தின் நிறைவேற்று விதிமுறைகளின் கீழ் சவுதி குடிமக்கள் அல்லாத 3 வகையினருக்கு ஓய்வு ஊதியம் வழங்க மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. சவுதி அரேபியாவின் அல் ஜூஃப் மாகாணத்தில் 12 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி துவங்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் கொரோனா தடுப்பூசி சான்றிதழை பதிவிறக்கம் செய்வது எப்படி என்கின்ற செயல்முறை தொகுப்பை வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கல்ஃப் டெக் அண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள். நன்றி.